கர்நாடகாவில் நடந்த சட்டசபை தேர்தலில் ஏற்பட்ட படுதோல்வியை மறைக்கவே இந்த ஒற்றை தந்திரம் அப்படின்ற மாதிரி 2000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்ற அறிவிப்பு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையா விமர்சிச்சிருக்காரு. பண மதிப்பிழப்பு பிரச்சனைகள் குறைஞ்சதால இதர ரூபாய் நோட்டுகள் போதுமான அளவுல புழக்கத்துல இருப்பதாலையும் 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுவதற்காக ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருந்தாங்க. வர 23 தேதி முதல்ல இருந்து செப்டம்பர் 30 வரைக்கும் பொதுமக்கள் தாங்க கிட்ட இருக்க 2000 ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கியோட ஆபீஸ் அப்படி இல்லனா வங்கி கிளைகள்ல ஒப்படைச்சு மாத்திக்கொள்ளலாம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. 2000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு வெளியான இந்த செய்தி எதிர்கட்சிகள் கிட்ட பெரும் கண்டனத்தை வாங்கிட்டு இருக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவுல 500 சந்தேகங்கள், 1000 மர்மங்கள், 2000 பிழைகள், கர்நாடகா படுதோல்வியை மறைக்க ஒற்றை தந்திரம் அப்படின்னு முதல்வர் மு க ஸ்டாலின் விமர்சிச்சிருக்காரு. முதலமைச்சர் மட்டும் இல்லாம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் 2000 ரூபாய் நோட்டு வாபஸ் வாங்கப்பட்டதற்கு பிரதமர் படித்தவராக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, முதல்ல 2000 ரூபாய் நோட்டு கொண்டு வருவதன் மூலியமா ஊழல் ஒழியும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப 2000 ரூபாய் நோட்டுகளை தடை செய்யறது மூலியமா ஊழல் ஒழிந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நாங்க சொல்றோம், பிரதமர் படிச்சவரா இருக்க வேண்டும், படிக்காத பிரதமர் கிட்ட யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், அவருக்கு எதுவும் புரியாது, பொதுமக்கள் தான் கஷ்டப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி கெஜ்ரிவால் ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்டிருக்காரு. இதுக்கப்புறமா 2000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு வெளியான அறிவிப்பால முதலமைச்சர்களும் தலைவர்களும் பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சிக்கிறது இப்ப பேசும் பொருளா மாறிக்கிட்டு இருக்கு. அரசியல் வட்டாரத்துல பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி வருது.